சார், சபைங்கிறது அந்த கிராம மக்களோட சாமி சார். அந்த குடிகாரன் காட்டில் ஆடு மேய்க்கிற பொம்பளையை பார்த்து பயந்து போதையில் உழவி நம்மளே குழப்பி விட்டுருக்கேன் சார். சார், காட்டு பசங்க சார் இவனுங்க. மரத்தை வெட்டி கடத்துறதும் வழிப்பறி பண்ணுறதுமா தான் இருந்தானுங்க சார். இப்போ கலெக்டர் குண்டு வச்சு கொண்டதும் இல்லாமல் போலீஸ்காரங்களையும் கொண்டிருக்கானுங்க. இவனுங்கெல்லாம் சும்மா விடக்கூடாது சார். விசாரணையாக இல்லாமல் சுட்டு கொல்லணும் இவனுங்களை. சார், இப்பெல்லாம் யூனிஃபார்ம் போட்டு வெளில வரதுக்கு பயமா இருக்கு சார். என்னையா சொல்ற? என்னத்த சொல்ல, போலீஸ்னாலே கொல்றானுங்க சார். அடுத்து யார போட போறானுங்களோ. ஓகே சார். சார், பஞ்சர் ஆயிடுச்சு. என்னது பஞ்சரா? ஒருத்த அறுவட வரா சார். மரியாதை சொல்ற கொண்டுருவாங்க. என்ன சார், அந்த முருகமயனத்தை நம்மளை போட பார்த்தால, அதான் சார் அவங்க அப்பனை பிடிச்சி நம்ம ஸ்டைலில் விசாரிக்க சொல்கிறேன். என்ன சார் இது விசாரணை? உங்கள் விசாரணை தூக்கி குப்பையில் போடுங்க. நான் விசாரித்த வரைக்கும் இந்த ஊரையும் ஊர் மக்களையும் எல்லாரும் நல்ல விதமாக தானே சொல்கிறாங்க. ஆனால் அங்கே தான் எல்லா தப்பும் நடந்திருக்கு. அதுதான் உண்மையும் கூட. முதல்ல நம்ம அதை கவனிக்கணும் சார். அதை விட்டுட்டு என்ன மூப்பா? ஆமாங்க ஐயா, நல்ல சந்தோஷமா வாழ்ந்த ஊருங்கய்யா.
ஏய், எல்லாரும் எங்க வரீங்க இவ்வளவு வேகமா? அங்க வந்து வலிச்சிட்டு என்ன பண்றாங்கன்னு பாரு. சீக்கிரம் வாங்க டீடி. யாரா தியாகம் இது? என்னடி இடிச்சு விட்டு வர்றா? யாவா வா, ரங்கம் கேட்டிதானே? ஆமா, பழத்துல பாதி எங்களுக்கும் கொடுக்கணும். இல்ல, பழப்பழத்துல பங்களம் கேட்க கூடாது. பழத்தை திருட்டு கொட்டே வேணா தரேன். கொட்டே வச்சு நான் என்ன பண்றது? வலிச்சிட்டியோ ரங்கம் அக்காவும் என்ன பண்றாங்கன்னு வந்து பாரு. என்ன பண்றாளுங்க? கேள்வி கேட்காம வந்து பாருங்க. புறா வாம்பள போ. எஸ்டேட்காரங்க அடிச்சு வச்சிருக்கானுங்க. இதனால நமக்கு குடிக்கவும் விவசாயம் பார்க்கவும் தண்ணியே இல்லை. இவனுங்களுக்கு இதே வேலையா போச்சு. இதுக்கு என்னதான் முடிவு? இப்ப புதுசா வந்திருக்க கலெக்டர் ரொம்ப நல்லவங்கன்னு கேள்விப்பட்டேன். எந்த பிரச்சனையா இருந்தாலும் விசாரிச்சுட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கிறாங்களாம். நம்ம ஊர்ல இருக்க தண்ணி பிரச்சனை, இந்த பட்டா பிரச்சனை எல்லாம் ஒரு மனுவா எழுதி போய் நேர்ல கலெக்டர் பார்த்து கொடுக்கலாம். நீங்க எல்லாம் நாளைக்கு கலெக்டர் ஆபீஸ்க்கு வந்துருங்க. சரிங்க சார். நானும் வந்துடுறேன். முருகா, எல்லாரையும் கூட்டிட்டு கலெக்டர் ஆபீஸ் வந்துருப்பா. நான் கிளம்புறேன். சார் வணக்கம். சார் வணக்கம் ஐயா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். போன வாரம் இயற்கை காப்போம் கடத்தல் நடத்தினீங்கல்ல, அதுக்கு நான் வந்திருந்தேன் சார். அந்த நிகழ்ச்சியில காட்டழிச்சா பூமி கடுகு மாதிரி சிரித்து போன்ற விஷயத்த ரொம்ப அற்புதமா பதிவு பண்ணிருந்தீங்க சார். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் சார். சரிங்க ஐயா, இயற்கைக்கு முன்னாடி நம்மளாம் ஒரு சின்ன புழுதி பொருள் தான். ஆமா ஆமா, மாசுபடுத்தாம பாத்துக்கணும். சரிங்க சார். இல்லனா அது நம்மள மாசுபடுத்திடும். உண்மைதாங்க. அன்னைக்கு நீங்க கருத்தரத்துல பேசின மாதிரி எங்க ஊர் சொல்லி கொடுக்க வந்து பேசி எங்க மக்களோட மனசை தெளிவுபடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க கண்டிப்பா எங்க ஊருக்கு வரணும் சார். கண்டிப்பா வரேன். வரேங்க சார். வாங்க. வணக்கம் சார். மாமாவலி நாச்சி. சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பிரச்சனை இல்ல, கரெக்ட் உள்ள தான் இருக்காங்க, போலாம். ஆ ஓகே சார். சார், கலெக்டர் பார்த்து ஒரு மனு கொடுக்கணும். கலெக்டர் மீட்டிங்ல இருக்காங்க, சப் கலெக்டர் வராரு பாருங்க. சரிங்க சார். சார் தான் சப் கலெக்டர்மா? ஐயா வணக்கம் ஐயா. நாங்க கோவன்பதி ஊர்ல இருந்து வரோம். எங்க ஊர்ல தண்ணி பிரச்சனை இருக்கு, அது இல்லாம எங்க நிலத்துக்கு பட்டா கிடைக்கல. அது விஷயமா கலெக்டர் பார்த்து ஒரு மனு கொடுக்கலாம்னு வந்திருக்கோம் ஐயா. உங்க ஊர்ல மட்டுமா தண்ணி பிரச்சனை, நாடு பூரா இருக்குது. சார், எங்க ஊருக்கு மலையில இருந்து வர தண்ணியை எஸ்டேட் காரங்க மறிச்சு அவங்க தோட்டத்துக்கு பாய்ச்சிக்கிறாங்க சார். இப்ப குடிக்கிறதுக்கும் விவசாயம் பண்றதுக்கும் தண்ணி கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறோம். அதுக்காக தான் சார் கலெக்டரை பார்த்து இந்த மனு கொடுக்கணும். கலெக்டர்மா வேற வேலையா இருக்கிறாங்க, இப்ப அவங்களை பார்க்க முடியாது சார். இல்ல சார், நாங்க இப்பவே பார்த்து கொடுத்தாதான் சார் சரியா இருக்கும். ஆமா சார். ஏமா நீங்க வச்சாலா கலெக்டர்? மனு எழுதி இருந்தா கொடுத்துட்டு போங்க, நாங்க கொடுத்துக்கிறோம். சரி கொடுத்துருமா சார். கொடுத்துருங்க சார். ரொம்ப நன்றி சார். கொடுத்துறேன். பல தடவை மனு கொடுக்க வந்து கலெக்டர் பார்க்க முடியல. ஆமா போலாம். கவலைப்படாத வள்ளி, கலெக்டர் மாட்ட கொடுத்துருவாரு. ஒரு அணி புடி இருக்க முடியாது. வந்து வந்து போனதுல டக தெரிஞ்சாதான் இருமாப்ல. கலெக்டர் பாக்குறதுன்னா சும்மாவா சார்? கலெக்டர் பாத்தீங்களா? இல்ல கரியா, சப் கலெக்டர் தான் பார்த்தோம். அதானே, அவங்க எல்லாம் வெளில வந்து மக்கள் பிரச்சனை பார்க்கணும்னா யாரா தீ குளிக்கணும். அதான சார் இங்க நடக்குது. முருகா, உன் கோவம் நியாயமானதுதான். கொஞ்சம் பொறுமையா தான் மூவ் பண்ணலாமே. மக்கள் சக்தி மகத்தானதுன்னு அவங்களுக்கும் தெரியும். தெரிஞ்சு என்ன பண்ண? நகர மாட்டாங்க சார் நாக்காளி விட்டு. இன்னும் பேசி மாமா சொல்லுங்க சார், கூட்டிட்டு வாங்க, நம்ம டீ சாப்பிடலாம். வாங்க போலாம். பரவாயில்ல, இருக்கட்டுமா.
நம்பிக்கையோட இருங்க, நான் கிளம்புறேன். ரொம்ப நன்றி ஐயா. சரிங்க சார். சரி வா மாப்பிள்ளை பார்த்துக்கலாம்.